நம்ம ஃபுல்லாக போத்தி நிற்கிற குளிர் தானே, ஏசி ஆஃப் பண்ணுற வேண்டியது தானே. போர்வையை கூட ஃபுல்லாக போத்திக்குவீங்க, ஆனால் ஏசி மட்டும் ஆஃப் பண்ண மாட்டீங்க. ஏன் பேச மாட்டீங்களா நீங்கள்? ஏன் பிரச்சனை வரும்போது பேசாமல் இருப்பது நல்லது, நல்ல விஷயந்தான். ஆனால் இப்படி சும்மாவே பேசாமல் இருந்தால் பிரச்சனை தான் வரும். வணக்கங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீசன் குளிர்காலம், அதாவது வின்டர் சீசன். நம்ம ஊர் குளிர்லாம் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியும். மலை மேலெலாம் ஏறினீங்கன்னா ரொம்ப குளிரும். இன்னும் உயரமான மலை மேலே ஏறினீங்கன்னா பனியே பெய்யணும், பார்த்துக்குங்களேன். கடும் குளிரை சமாளிக்க ஒரு சில மரங்கள் செடிகள் தற்காலிகமாக செயலற்ற நிலைமையை அடைகிறது. இதுக்கு பேர் டாமன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு சில விலங்குகள் குளிர் சீசன் ஃபுல்லாக தூங்கும். இதுக்கு பேர் ஹைபர்னேஷன்னு சொல்லுவாங்க. லைஃப்பில் பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுது தற்காலிகமாக மௌனமாக இருக்கிறதும் சில நேரங்களில் எதுவுமே செய்யாமல் விஷயத்தை அப்படியே ஆற போடுறது ரொம்ப 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 நல்லதுங்க. வேதவசனம் சொல்லுகிறது, தன் நாவையும் தன் வாயையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் என்று. குளிர்காலம் போல நிறைய பிரச்சனை வருதா? கூலா இருங்க. ஹேவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.